கடந்த 5ஆம் தேதி ரஜினி சார் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அந்த பிரஸ் மீட்டில் வந்து மாதிரி மத குருமார்களை தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொன்னதுனால நாங்கள் அதுக்கு ஒரு பதில் அறிக்கை கொடுத்தோம். அந்த அறிக்கையை அவங்க வந்து ஹைதராபாத்தில் இருக்கும்பொழுது நான் பார்த்தேன். ரொம்ப கண்ணியமான முறையில் அந்த அறிக்கையை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதனால் நான் வந்து உங்களை சந்திக்கணுங்கிற ஒரு விருப்பம் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் வந்த உடனே சந்திக்கிறதுக்கான அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பரிமாறினேன் அப்படின்னு சொல்லி, நாங்கள் போன 5 பேரையும் ரொம்ப கண்ணியமான முறையில் அவங்க எங்கள் எல்லாருக்கும் ஒரு பொன்னாடை போர்த்தி வரவேற்று ரொம்ப கண்ணியமான முறையில் பரிமாறிக்கிட்டாங்க. அவங்க வந்து பேசுகிற நேரத்தில் நாங்கள் அங்கே பேசுனது முக்கியமாக இந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் நாங்கள் எல்லோரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டோம். அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் பேசிக்கிட்டோம். இந்த சட்டங்களினால் இன்றைக்கி நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதற்றத்தை தணிக்கிறதுக்கு, இந்த அமைதியை ஏற்படுத்துறதுக்கு என்னாலான என்னென்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ அந்த எல்லா முயற்சிகளையும் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். அதுக்குண்டான காரியங்களில் நான் என்னென்ன வகையில் ஒத்துழைப்பு செய்யணுமோ கண்டிப்பாக நான் அதில் ஒத்துழைப்பு செய்கிறேன் அப்படிங்கிறத மாத்திரம் அழுத்தமாக சொன்னாங்க. மக்களை வந்து ரொம்ப அச்சத்தில் இருக்கிறாங்க. அந்த அச்சத்தை போக்கி நியாயமான ஒரு நிலைகளை அவங்களுக்கு காரணங்களை சொல்லி அந்த அச்சத்தை போக்குறதுக்கு என்ன விதமான நடவடிக்கைகள் முயற்சிகள் செய்யணுமோ அந்த எல்லா முயற்சிகளையும் உங்களோடு சேர்ந்து நான் அதில் பங்களிப்பு செய்கிறேங்கிறத ரொம்ப உறுதியோடு தெரிவிச்சிட்டாங்க. இந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாங்கள் சொன்ன நேரத்தில், அதில் உள்ள இந்த போராட்டக்காரர்கள் அல்லது பொதுமக்களுடைய அந்த நிலைகளையெல்லாம் சொன்ன நேரத்தில் அதனுடைய நியாயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனுடைய நியாயங்களை புரிஞ்சு மக்கள் இப்படிப்பட்ட ஒரு அச்ச உணர்வில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதனுடைய நியாயத்தையெல்லாம் உணர்ந்து அதை போக்குறதை போக்கி அதை அமைதி ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன வகையில் சேர்ந்து எல்லா வகையிலையும், அதுதான் கொஞ்சம் நாங்கள் விரிவாக பேசிக்கிட்டு இருந்தோம், எல்லா வகையிலையும் என்னென்ன முயற்சிகளை செய்து அந்த அச்சத்தை போக்க முடியுமோ நாட்டில் அமைதியான நிலையை உண்டாக்க முடியுமோ அதுக்கு உங்களோடு சேர்ந்து நானும் முழுமையான பங்களிப்பை செய்வேங்கிறத சொல்லிக்கிட்டாங்க. நாங்களும் ரொம்ப நன்றியோடு அதை சொல்லி விளையாட்டு. ஆமாம், இல்லை இல்லை, மக்களிடத்தில் இந்த என்பிஆர், என்ஆர்சி, சிஏ சம்மந்தப்பட்ட இந்த அச்சங்கள் ஏற்பட்டிருக்குது இல்லையா, அந்த அச்சம் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்களில் அந்த அச்சம்ங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டா, அந்த அச்சம்ங்கிறது ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்கள்கிட்ட அப்படி அச்ச உணர்வு உண்டாகிருக்கிறதுங்கிறது உண்மைதான். அதை போக்கி நாட்டில் எப்பொழுதுமே அமைதி ஏற்படணும், நாட்டில் எப்பொழுதுமே அமைதி இருக்கணும். அதற்காக வேண்டி என்னென்ன வகையில் முயற்சி பண்ணணுமோ நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறோன்னு சொல்லியிருக்கிறேன். அதை சந்தித்து அந்த அமைதியாக ஒரு நிலையை உண்டாக்குறதுக்கு எல்லா வகையான முயற்சியும் நம்ம செய்வோம், நான் ஒத்துழைப்போம்னு சொல்லியிருந்தாரு. நாமளுடைய நியாயங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கிறத நீ அதிலே வழங்கிக்கலாம். ஒரு நிமிஷம், அச்சத்திற்கான நியாயமான காரணங்கள் கூறப்பட்டது, அதை புரிந்து கொண்டார்கள். மக்களுடைய அச்சத்தை போக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், என்ன நாங்கள் இதனுடைய விஷயங்களை போற விளக்கி சொன்னோம், இதனுடைய நியாயங்களை உணர்ந்துகிட்டாங்கன்னு சொல்றோம் இல்லையா சார். அந்த பேச்சுவார்த்தை அதுதான் இந்த அந்த அச்சத்தை நானும் உணர்றேன், எல்லாருடைய அந்த அச்ச உணர்வு உண்மையில் இருக்குதுங்கிறத நானும் உணர்றேன். அந்த அச்சத்தை போக்கி அமைதி உண்டாகிறதுக்கு என்னென்ன வகையான முயற்சி செய்யணுமோ அந்த முயற்சி செய்வேன் சொல்றாங்க. அதுதான் சரியாக அழுத்தங்கள் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா இந்த சந்திப்பு மூலமா? இல்ல, எல்லாமே அதுல இருக்கத்தானே செய்யுது, எல்லாமே அதுல இருக்கத்தான் சொல்ல வேண்டியதே சார். கருத்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திச்சா சார்? இப்பவும் பாதிப்பா இல்ல, முன்னு சொல்லும்போது முன்ன சொல்லும்போது அதுக்காண்டி தானே சந்திக்கிறோம்னு சொன்னோம். கடிதம் அனுப்புனது, கடிதம் அனுப்புனதே அதுக்காக தானே. இப்போ எங்களுடைய நியாயங்களை என்னங்கிறது சொல்லணும் இல்லையா? நீங்கள் ஒரு கருத்தை மட்டும் புரிஞ்சு அதனுடைய கருத்தை வெளியிட்டுட்டீங்க. என்ன நியாயம், இதனுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லணுமேங்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இது பண்ணோம். அந்த நியாயத்தை சொன்னோம், அந்த அச்ச உணர்வு உண்மைதான் மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கிறது, அதை போக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம், நாட்டில் அமைதியை உண்டாக்குவோம்னு சொல்லிட்டாங்க. மத குருக்களை தூண்டி விடுறாங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு, அது தவறான கருத்தா இல்லாட்டி அப்படி விஷயங்களும் நடக்குது? அது இல்லை, அவங்க தவறான கருத்துங்கிறது அதாவது அங்க பேசின விஷயங்கள் எல்லாம் அங்க ஷார்ட்டர்ன் ஸ்வீட்டா சொல்லிட்டோம் முடிஞ்சு. அதுதான் கொடுத்துருந்தீங்க இல்லையா? ஆமா சார், நாங்கள் அதான சொல்கிறோம், இந்த அச்சத்தை போக்குவதற்குண்டான அமைதியை ஏற்படுத்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் உங்களோடு சேர்ந்து, நான் சொல்கிற வார்த்தையும் கொஞ்சம் கவனிச்சிக்கிங்களா சார், உங்களோடு சேர்ந்து இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்வோம் செய்வோம் சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி 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 நன்றி. உடன்பட்டிருக்கீங்களா இல்லை அவரோட கருத்துக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? ரெண்டு விஷயம் இல்லை இல்லை இல்லை, எங்களுடைய கருத்து நியாயத்தை அவர் உணர்ந்துகிட்டார் சார். இன்னும் அவருடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்குதா நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். உங்களோட சேர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. மத குருமார்கள் தூண்டிவிடப்படல, அவங்க சட்டத்தை தெளிவா விளங்கி இருக்கிறாங்க அப்படியே அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க.